வணக்கம். நேற்று நிஃப்டி 38 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் க்ளோஸ் ஆச்சு. தோ 38 பாயிண்ட்ஸ் ஃப்ளாட் பாசிட்டிவாக இருந்தாலும் நேற்று இன்ட்ரா டேயில் க்ளோஸ் டு அபவுட் 110-115 பாயிண்ட்ஸ் ஸ்விங் ஆச்சு. ஸோ மார்க்கெட் -42 +42 அந்த ஜோன் வரைக்கும் ஸ்விங் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி தான் நேற்று மார்க்கெட் வோலடாலிட்டி கொடுத்துச்சு ஒழிய பட் டைரக்ஷன்ஸ் கொடுக்கல. பேங்க் நிஃப்டி கடைசியாக டிசைசிவாக ஓரளவுக்கு மேலே ஏறிச்சு, க்ளோஸ் டு அபவுட் 200 பாயிண்ட்ஸ் அப்பாயி க்ளோஸ் ஆச்சு. ஆனால் மெயின் பாயிண்ட் அது கிடையாது. நேற்று பேங்க் நிஃப்டி க்ளோஸ் டு அபவுட் 300 பாயிண்ட்ஸ் ஸ்விங் இருந்துச்சு, லோ டு ஹை. இது வந்து மார்க்கெட் எந்த சைடு போகணும்னு தெரியாது, அந்த டைரக்ஷனுக்கோசரம் வெயிட்டிங் இருக்குது. இன்றைக்கி மகாவீர் ஜெயந்தி ஒட்டி இன்றைக்கி மார்க்கெட் லீவு, அண்ட் அதே மாதிரி வெள்ளிக்கிழமைக்கு குட் ஃப்ரைடே ஒட்டி வெள்ளிக்கிழமைக்கு லீவு. 6ஆம் தேதி தேர்ஸ்டே அன்னைக்கு நம்மளுக்கு வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது, ப்ளஸ் அன்னைக்கு ஆர்பிஐ கவர்னரோட இயர்லி மானிட்ரி பாலிசி இருக்குது. இந்த ஃபைனான்ஷியல் இயர்க்கான ஃபஸ்ட் மானிட்ரி பாலிசின்றது நம்ம எடுத்துக்கலாம். மார்க்கெட் ஏற்கனவே 0.5% வட்டி ஏற்றுறதுக்கான டிஸ்கவுண்ட் பண்ணிடுச்சு, அதாவது 0.5% ஏறுன்றது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சப்போஸ் மார்க்கெட் வேணாம், ஆர்பிஐயில் இந்த 0.5% ஏற்றாத ஸ்டேட்டஸ் ஸ்கோர் மெயின்டைன் பண்ணாங்கன்னா பேங்க் நிஃப்டி தார் மாறாக மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் உண்டு. சப்போஸ் இன்ஃப்ளேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியாது, அண்ட் அதே மாதிரி லாஸ்ட் ஒரு வாரத்தில் க்ரூடு இன்டர்நேஷ்னல் க்ரூடு வந்து க்ளோஸ் டு அபவுட் $20 பக்கமாக 20% பக்கமாக ஏறி இருக்குது, அதாவது $12-13 ஏறி இருக்குது. ஸோ இந்த ஏற்றத்துக்கான எதிரொலி டெஃபினட்டாக வரும் காலத்தில் இந்தியா பெட்ரோல் ப்ரைஸில் டீசல் ப்ரைஸில் காட்டும். இதனாலேயே இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான அதிகபட்சம் வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த இதுவும் மனசில் வச்சுக்கிட்டு ஆர்பிஐ சப்போஸ் 0.5%க்கு பதிலாக 0.5% ஏற்றுனாங்கனால் மார்க்கெட் பெருசாக கீழே உள்ளுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு பேங்கிங் செக்டர்ஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவ் சைடில் இருக்குது, அண்டு மற்ற ஹெவி வெயிட்ஸ் அதாவது ரிலையன்ஸ் மாதிரி மற்ற ஹெவி வெயிட்ஸு ஃபைனான்ஷியல் செக்டர்ஸ் டொமைன்ஸு ஹெச்டிஎஃப்சி அது மாதிரி எல்லாமே வந்து மைனஸ் சைடில் இருக்குது. நேற்று மார்க்கெட் பாசிட்டிவ் சைடில் போனது வந்து ரெண்டு செக்டர் தான், ஒன்று ஆட்டோ செக்டர்ஸ், இன்னொன்று வந்து பேங்கிங் செக்டர்ஸ். ஆட்டோ செக்டர்ஸ் ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. இது வந்து ரீசன்ட் ஃபால்லேருந்து ஒரு லாஸ்ட் 3 டேஸாக வந்து பெரிய ரேலி கொடுத்துருக்கு. க்ளோஸ் டு அபவுட் 500-600 பாயிண்ட்ஸ் வந்து ஆட்டோ செக்டர்ஸ் ஏறி இருக்கு. இது மெயின் ரீசன் மாருதி, டாடா மோட்டர்ஸ், ஹீரோ மோட்டர் கார்ப் அண்ட் பஜாஜ் ஆட்டோ இவங்க தான் வந்து பெருசாக ஏறி இருக்கிறாங்க. பட் டெக்னிக்கலி வேவ் 3 முடிச்சு வேவ் 4 போயிட்டு வேவ் 5 கீழே வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்டர்நேஷ்னல் கோல்டு ப்ரைஸ் நேற்று $2000 சக்ஸஸ்ஃபுல்லாக டச் ஆயிருக்கு. க்ரூடு ஏற்கனவே சொன்ன மாதிரி $80 பக்கமாக டச் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து இன்றைக்கி வெயிட்டேஜ் மனசில் வச்சுங்க. ஆர்பிஐ பாலிசி வரும்போதும் இது எல்லாமே வந்து கவர்னர் கணக்கில் எடுத்துப்பார். இன்னைக்கு மார்க்கெட் லீவ், நாளைக்கு மோர் ஆர் லெஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டிஷாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் தேர்ஸ்டே அன்னைக்கு ஹை வோலடாலிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நன்றி, வணக்கம்.